வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மக்கிட்ட சுத்தமான தேங்காய் நல்லெண்ணெய் தேன் எல்லாமே கிடைக்குது. எல்லாமே நம்ம 100% வீட்டிலே செய்யக்கூடிய ஆர்கானிக்கான பொருட்கள் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 30 days லைவ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 30 வீடியோ. இன்னையோட நம்மளோட சேலஞ்சு முடிஞ்சிடுச்சு. ஸோ காலையில் எழுப்பினோடனே வெறும் வயதில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய்ண்ணெய், இந்த தேங்காய்ண்ணெய் எடுத்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணீர் எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கிறதுனால தான் லாஸ்ட்டாக 2 நாளாக மறுபடியும் வீடியோஸ் போட முடியலை. இப்போவும் அதே மாதிரி தான் இருக்குது, இருந்ததுக்கும் பரவாயில்ல ஃபீவர் கொஞ்சம். தண்ணி எடுத்து ஒரு 10 to 15 minutes அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு டீ எடுத்துக்கலாம். இனிப்பு சேர்த்துக்காமல் 1 cup டீ. டீ எடுத்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு பெரிய ஆப்பிளும் அது கூட ஒரு முட்டை வேக வச்சதும் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய காலை உணவாக இருந்துச்சு. இன்றைக்கி மதிய உணவு பார்த்திங்கன்னா, 2 தோசை கொஞ்சம் சாம்பார் எடுத்திருந்தேன். இதுதான் இன்றைக்கி மதிய உணவு. நைட்டு ஃபிஷ்ஷு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தேன். அதுக்காக ஒரு பெரிய பீஸ் அளவுக்கு ஃபிஷ் எடுத்துகிட்டு அதில் வந்து உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்து இதை வந்து நல்லா நம்ம மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். லெமன் ஜூஸ் இல்லாதவங்க கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்தா போதும். நான் புளிக்கரைசல் தான் சேர்த்துருக்கேன். சிலர் வந்து நான்வெஜ்லாம் தயிர் சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் இப்போலாம் நான் தயிர் சேர்த்துக்கிறது கிடையாது. ஒன்று வந்து கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துப்பேன், இல்லைனா லெமன் ஜூஸை சேர்த்துப்பேன், லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக. அதே மாதிரி நல்லா சாஃப்டாக வேகவும் செய்யும். ஸோ இதை வந்து நல்லா மசாலாவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் இந்த மீனை வந்து அப்படியே நம்ம ஊற போடணும். மசாலா அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாம். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு நான்ஸ்டிக் கடாய் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கூட வராது, ரொம்ப கம்மியாக ஆயில் சேர்த்து ஆயில் வந்து ஈவனாக அந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இது கூட நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி 1.5 மணி நேரமும் ஊற வச்சுருக்க ஃபிஷ் இருக்குதுலே, அந்த ஃபிஷ்ஷை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். நான் 1.5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். மூடி போட்டு 2 பக்கமும் முருகலாக நம்ம வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா, நம்மளோட ஃபிஷ்ஷு ஷாலோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது கூட வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி போட்டு சாலட் மாதிரி வச்சுட்டு நீங்கள் இதை சாப்பிடலாம். ஒரு நல்ல டின்னராக இருக்கும். கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க டயட்டில், அப்படியெல்லாம் கிடையாது. ஃபிஷ்ஷு நான்வெஜ் எல்லாம் சாப்பிடலாம், ஆயில் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும், அளவு ரொம்ப குறைவாக எடுத்துக்கணும். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய டின்னர். சேலஞ்சோட லாஸ்ட் டே இன்னைக்கு. லாஸ்ட் டே அன்றைக்கி என்னோடய வெயிட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறப்போ 79-700 ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி என்னோடய வெயிட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 76.5 இருக்கேன். ஸோ ஓகே, 76 kg வந்திருக்கேன். நல்ல வெயிட் லாஸ் தாங்க. ஏன்னா டயட் வந்து நான் ரொம்ப சிம்பிளான ஒரு டயட் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன், உங்களுக்கு தெரியும். நீங்கள் பிகினர் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். அடிக்கடி டயட்டில் வந்து அதை விட்டு வெளியே போய் அதுக்கு மறுபடியும் டயட்டில் வந்த மாதிரி இருக்கிறனால தான் எனக்கு ஸ்லோவாக வெயிட் லாஸ் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி பண்ணலை, நீங்கள் இப்போ தான் பிகினர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வெயிட் லாஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். உங்களோட ரிசல்ட்டை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.